நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய கார்டன். சரி, முதல் செடி வந்து பாப்பா. இது வந்து எனக்கு ஒரு வெளிநாட்டுல இருந்து எடுத்து வர செடி. இதோட எல்லாம் எல்லாமே உதிர்ந்துட்டு இப்பதான் புதுசா வந்து முளைக்க இருக்குது. இது வந்து இன்னைக்கு தான் வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு மணி பிளான்ட் தான். ஏற்கனவே வாங்கி வச்ச மணி பிளான்ட்ஸ் தான் அது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, கட்டச்சோங்க நம்மளுடைய செம்பருத்தி செடி. இது வந்து கத்திரிக்காய் செடியும் கொஞ்சம் அவரைக்காய் செடியுமே இருக்குதா, பூ பூத்திருக்கா அவரைக்காய். இது வந்து கம்பரிசி செடி. இவங்க கம்பரிசியை பார்க்குறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பரிசி செடி. இது வந்து நாங்கள் இன்னும் விதை போடல. இது வந்து கடலை. கடலை விதை போட்டால் வந்து வந்து இதில் வந்து நட்டை வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி செடி. இதை பாருங்க, இது வந்து விதை போட்டு வந்ததுனால அங்கங்கே அந்த பூச்சி இருக்குது. ஏன்னா நாங்கள் அதை இறையெல்லாம் போயிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா சங்கு பூ செடி. பூ வந்து பூத்துருந்துச்சு, அதை வந்து காலையிலேயே பிடிக்கிட்டோம் நினைப்பில்ல. இதில் வந்து நாங்கள் இன்னமும் விதை போடல, அடுத்து போட போடுவோம். இது வந்து நம்மளுடைய பாவக்காய் செடி. அது வந்து மினிப்பாக்கா. இது வந்து கத்திரிக்காய். இது வந்து நட்டு தான் வச்சுருந்தோம், அது வந்து நல்லா வருது. இது வந்து நம்ம மிளகா, பார்த்தாலே தெரியுதுல. இது உங்க எல்லாருக்குமே தெரியும், காட் ரோஜா. லைட்டா வந்து புரிஞ்சு வச்சாலே முளைச்சிருந்து தக்காளி பாருங்க, பூச்சி அரிக்கல. ஏன்னா இதுல வந்து சாம்பல் போட்டீங்கன்னா பூச்சி அவ்வளோன்னு வராது. இது வந்து மருதாணி தான். இது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு இட்லிப்பூ. அது வந்து இட்லிப்பூ செடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாவல் கண்டு. இது வந்து நாங்கள் நல்லா விதை போட்டுதான் இதெல்லாம் வந்துச்சு. வாங்கிட்டு விட விதை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லதாக தானே வரும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய சங்கப்பு செடி இருக்குது. அவ்வளோதான் கைஸ், அடுத்த வாட்டி பெரிய தோட்டம் உருவாக்கி உங்களுக்கு வீடியோ போடுறோம். நன்றி.